வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அஞ்சு தமிழ் டப்புடு வெப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எம்எக்ஸ் பிளேயரில் அவைலபிளில் இருக்கக்கூடிய அஞ்சு வெப் சீரிஸ் ஃப்ரீயாக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கிற வெப் சீரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்எக்ஸ் பிளேயரில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே எம்எக்ஸ் பிளேயரில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது பெட்டராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங்கில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய அஞ்சு வெப் சீரிஸ் என்னென்ன எம்எக்ஸ் பிளேயரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் ஃப்ரீயாக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கக்கூடிய அஞ்சு வெப் சீரிஸ் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய அஞ்சு வெப் சீரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை லிட்டில் கேர்ள். இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா டர்க்கிஷ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதில் ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்டோரியில் ஒரு 10 எபிசோட்ஸில் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவங்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குட்டி குழந்தைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா கிடையாது, அத்தை வீட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா வளருறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தாலும் ரொம்பவுமே மெச்சூர்டாக இருப்பாங்க. அவர் ஸ்டோரியில் அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கூட வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக தான் நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரியான அந்த மெச்சூரிட்டி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே ஸ்கூலுக்கு போகிறது, அவங்களே கிளம்பிக்கிறது, அவங்களே சமைக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொண்ணாக தான் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இவங்க சந்திக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த சீரியஸுடைய ஸ்டோரி. ஒரு சில இடங்கள்லாம் கிடையாது, எல்லா இடங்களையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி குழந்தைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் கண்ணிலுமே கண்ணீர் வர வைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா காமெடி சீன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளை கொஞ்சமாக போல வந்துட்டு சிரிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை ஹோம் மை டெஸ்டினி. இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா டர்க்கிஷ் வெப் சீரிஸ் தான் இதுவும். இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. இதில் ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ட்ரீமெல்லாம் நடிச்சிருக்காங்களே அந்த ஹீரோயின் தான் பார்த்திங்கன்னா இந்த வெப் சீரிஸில் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி பற்றி கேட்டிங்க அப்படின்னா பயங்கர பெயின்ஃபுல்லான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்ட் ஆகிற அந்த எபிசோட்ஸில் இருந்து முடிகிற அந்த எபிசோட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீன்ஸுமே வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களில் வந்துட்டு நம்ம கண் கலங்கிடுவோம் அந்த அளவிற்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஃபேமிலியில் நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வெப் சீரிஸ்லையும் நடக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணுடைய லைஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவிற்கு வலி மிகுந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சீரீஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்து நல்லவர் கிடையாது, அம்மா மட்டும்தான். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு 3 குழந்தைங்க, 3 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தான் ஹீரோயினோட அம்மா வளர்த்துருப்பாங்க. பட் அக்கா பார்த்திங்க அப்படின்னா ஓடி போயிடுவாங்க நல்லா படித்து, அதனால பார்த்திங்கன்னா ஹீரோயினை படிக்க வைக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வந்துட்டு உன் பொண்ணு பெரிய பொண்ணு பண்ண மாதிரி தான் உன் சின்ன பொண்ணு பண்ணிடுவா, ஸோ வந்து இவளை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பயங்கர எமோஷ்னலாக கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் அவைலபிளில் இருக்குது. ரொம்பவுமே பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான், நிறைய இடங்களில் நானே கண் கலங்கிட்டேன். ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 3வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமன். இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா டர்க்கிஷ் டிவி ஷோ தான். இந்த வெப் சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஹீரோயின் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பேசிக்குவாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவள் இறந்துருவா அப்படிங்கிற மாதிரியும், இந்த குழந்தைங்களெல்லாம் யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின்கிட்ட ஈகோ ப்ராப்ளத்தினால வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேசக்கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்பவுமே பெயின்ஃபுல்லான ஸ்டோரி தான். இதை வந்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் எல்லா பேருமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா சாக போகிற அந்த கட்டத்தில் இருக்கிறாங்க ஹீரோயின். அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வெப் சீரிஸுடைய கதை. ஸோ 4th பிளேஸில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ட்ரீமர்.
பகல் கனவு காண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி அண்ட் லவ் அண்ட் ட்ராமா மிக்ஸ் ஆன ஒரு அழகான ஒரு வெப்சீரியஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவிற்கு வந்துட்டு சீரியஸ்குள்ளே எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கா, ஸோ வந்துட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சின்ன வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஹீரோயின் வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லார். பார்த்திங்க அப்படின்னா அவர் பயங்கரமான பணக்காரவராக இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இடையில் அவங்க ஃபேமிலியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் டே ட்ரீமர் இந்த வெப்சீரிஸோடைய ஸ்டோரி. 5th பிளேஸில் இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ஸ்டோரி. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த சீரியஸ் வந்து நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் பார்க்கணும். அசல் காயா பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிருப்பாங்க. புராக் டெனிஸ் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த சீரியஸுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பா குடிகாரர், அம்மா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க. ஸோ அப்பப்போ வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்க. அசல் காயா தான் ஹீரோயின், இவங்க தான் அக்கா. ஸோ தம்பி தங்கச்சிங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய சராசரி பொண்ணா இல்லாம தன்னுடைய படிப்பு போனாலும், தன்னுடைய காதல் போனாலும், தன்னுடைய வாழ்க்கை போனாலும் தன்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சின்ன வயசுல இருந்து தன்னோட தம்பி தங்கச்சிங்களை வளர்த்துட்டு வராங்க ஹீரோயின். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்களா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் ஹீரோயினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஸோ இந்த கதையை மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்து மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள், அதுவும் ஃபேமிலியோட. ஸோ நம்ம இப்போ பார்த்த 5 வெப்சீரிஸுமே பார்த்திங்க அப்படின்னா டர்க்கீஸ் வெப்சீரியஸ். நான் ஏன் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு டர்க்கீஸ் வெப்சீரியஸ் தான் பெஸ்ட்டான வெப்சீரியஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா டர்க்கீஸ் வெப்சீரியஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உணர்வுகளுக்கு, மனித மனதிற்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த போராமை படுறது, இந்த மாதிரியான நம்ம நிறைய சீரியஸ் பார்த்துருப்போம். நிறைய லாங்குவேஜில் அடல்ட் சீன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் இருக்கும். பட் அது எதுவுமே இல்லாமல் பாசம், அன்பு, இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ், எமோஷ்னலான நிறைய சில விஷயங்களை வந்துட்டு டர்க்கீஸ் வெப்சீரிஸில் வந்துட்டு நிறையவே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில் வந்துட்டு இதில் எல்லா விஷயங்களுமே காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற அளவிற்கு ரொம்பவுமே சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வெப்சீரிஸை மறக்காமல் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.